ஹாய், திஸ் இஸ் பிரபு ஃப்ரம் விஷன் நெக்ஸ்ட். இந்த வீடியோவில் உங்கள் பைக் சைலன்சரில் தண்ணி போயிடுச்சுன்னா அதை மெக்கானிக் ஷெட்டு கொண்டு போகாமல் நீங்களாகவே உங்கள் பைக்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்கள் பைக் சைலன்சரில் கொஞ்சமாக தான் தண்ணி போயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்கள் பைக்கை நார்மலாக ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும், உள்ளே இருக்க தண்ணி எல்லாம் வெளியில் வந்துட்டோம். அதுவே தண்ணி உங்கள் இன்ஜினோட சிலிண்டர் ஹெட் வரைக்கும் வந்துடுச்சுன்னா உங்கள் பைக்கை எக்காரணத்தை கொண்டு ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. அப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இன்ஜின் சீஸ் ஆகிடும். அப்படி இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக மெக்கானிக் ஷெட்டு தான் கொண்டு போகணும். உங்களுக்கு 5000 ரூபாய் 6000 ரூபாய் செலவாயிடும். தண்ணி சிலிண்டர் ஹெட் வரைக்கும் போயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே நீங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இப்போ இன்ஜின் சிலிண்டர் ஹெட் வரைக்கும் தண்ணி போயிடுச்சு, அதை எப்படி நாமளே சரி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்கள் என்ஜினோட ஆயிலை கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணுங்கள். பிகாஸ் சைலன்சர் வழியாக போன தண்ணி கண்டிப்பாக என்ஜின் ஆயில் கூட மிக்ஸ் ஆகிருக்கும். அதனால் அதை கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஸ்பார்க் ப்ளக்கை கழட்டி அது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அது எப்படி ஒர்க் பண்ணுதா ஒர்க் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பார்க் ப்ளக்கை கழட்டி அதை என்ஜின் மேலேயோ அல்லது பம்பர் மேலேயோ வச்சு கிக் ஸ்டார்டர் கிக் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஸ்பார்க் அடிக்கும். அப்படி ஸ்பார்க் அடிச்சதுன்னா உங்கள் ஸ்பார்க் ப்ளக் ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்படி ஸ்பார்க் வரலனா உங்கள் ஸ்பார்க் ப்ளக்கை க்ளீன் பண்ணிவிட்டு அகைன் ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்பார்க் வருதான்னு. அப்போ ஸ்பார்க் வரலனா கடையில் புது ஸ்பார்க் ப்ளக் வாங்கி போட்டுக்கோங்க, அதோட விலை 70 ரூபாய் 80 ரூபாய் தான் இருக்கும். அடுத்தது ஏர் ஃபில்டரை கழட்டி அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு அப்புறமா எடுத்து மாட்டி யூஸ் பண்ணுங்க. ஃபைனலா உங்க பைக்ல இருக்க சைலன்சரை கழட்டி அதுக்குள்ள இருக்க தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டா வெளியேற்றிட்டு அப்புறமா அதை திரும்ப மாட்டிட்டு உங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்க பைக் இப்போ ஸ்டார்ட் ஆயிடும். இந்த 4 விஷயத்தை நீங்க க்ளீன் பண்ணாலே போதும், உங்க பைக் ரெடி ஆயிடும். நீங்க மெக்கானிக் ஷெட் கொண்டு போனாலும் அவங்களும் இதையே தான் பண்ணுவாங்க. இதை நீங்க வீட்லயே பண்ணிக்கலாம். இந்த சைலன்சர் எல்லாம் கழட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் டூலும் தேவையில்லை. உங்க பைக் கூட கொடுத்துருக்க கிட்லயே இந்த டூல்ஸ் எல்லாமே இருக்கும். அதுவே உங்க பைக்கை ரெடி பண்றதுக்கு போதுமானது. இல்ல மெக்கானிக் ஷெட் கொண்டு போய் தான் என்னோட பைக்கை நான் ரெடி பண்ணுவோம் அப்படின்னா அது உங்களோட விருப்பம். 1000 ரூபாயோ 1500 ரூபாயோ நீங்கள் மெக்கானிக்கிட்ட கொடுக்க வேண்டியிருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கோ இல்லை உங்கள் நண்பர்களுக்கோ உதவிகரமாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் பைக் சைலன்ஸில் தண்ணி போயிடுச்சுன்னா எப்படி நாமளே ரெடி பண்ணுறதுன்னு. ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோஸை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதை கிளிக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் விஷன் நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.